بسم الله الرحمن الرحيم أنبوا الله سهود ركلي سهود ركلي السلام عليكم ورحمة الله وبركاته الله من فضائل يمد السلوان علي سلوى الفضائل درمم سيبدأي إسلات القرآن نبي مولي خلم أدخم آخوه توندهن رنة أدخ أدخمان ننميك لرپداهوم அவைகள் எமக்கு நன்மாராயும் கூறுகின்றன. அந்த வகையில் தர்மத்தின் மூலமாக இறைவனுடைய பாதையில் செலவு செய்வதன் மூலமாக பல சிறப்புகளை நாங்கள் இங்கு அவதானித்து பார்க்க முடியும். அதில் முதலாவது, தர்மம் இறை விசுவாசத்தின் ஆதாரமாகும், அடையாளமாகும். இரண்டாவது, தர்மம் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயரிய பண்புகளில் உள்ளதாகும். மூன்றாவது, தர்மத்தில் நோய்க்கு நிவாரணியும் வரக்கூடிய ஆபத்துகளுக்கு தடை விதிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கிறது. நான்காவதாக, தர்மம் செய்யக்கூடியவன் அவனுக்கு அதே போன்ற கூலியை நிச்சயமாக அல்லாஹு தஆலா வழங்குவான். சில நேரம் பன்மடங்கு இரட்டித்து கொடுப்பதாகவும் அல் குர்ஆனிலே வாக்களித்திருக்கின்றான். ஐந்தாவதாக, இறைவனுடைய பாதையில் செலவு செய்வோருக்கு, தர்மம் செய்வோருக்கு மலாயிக்கமார்கள் என்னும் வானவர்கள் ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கிறார்கள். ஆறாவதாக, தர்மம் ஒரு மனிதனுடைய செல்வம் அதிகரிப்பதற்கும் அவனுடைய ஜீவனோபாயம் ரிஸ்க் விசாலமாகுவதற்கும் காரணமாக அமைகிறது. மேலும் ஏழாவதாக, தர்மம் செய்வதால் ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, அவனுடைய அந்தஸ்து உயர்வடைகிறது. இதனை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரா தௌபாவிலே இவ்வாறு கூறுகிறான், خذ من اموالهم صدقه تطهرهم وتزكيهم بها. அவர்களுடைய செல்வங்களிலிருந்து அவர்களை சுத்தப்படுத்தக்கூடிய, பரிசுத்தப்படுத்தக்கூடிய தர்மத்தை நீ எடுப்பீராக என்று அல்லாஹு தஆலா நபி அவர்களை பார்த்து சொல்லியிருக்கின்றான். எனவே இந்த தர்மம் அவ்வாறு ஒரு மனிதனுடைய பாவங்களை அழிப்பது மாத்திரமல்ல, அவனுடைய அந்தஸ்தை கூட உயர்த்துகிறது, அவனை பரிசுத்தப்படுத்துகிறது. நபிமொழி இவ்வாறு கூறுகிறது, வஸ்ஸதகது துத்ஃபிஉல் கதீஆ கமா யுத்ஃபிஉல் மாஉ அன்னார். ஒரு தொடர் ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தர்மம் தவறை, பாவத்தை அணைத்துவிடும், அழித்துவிடும், நீர் நெருப்பை அணைப்பதை போன்று என்று கூறப்பட்டிருக்கிறது. இது அஹ்மத், திருமதி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழியாகும். எட்டாவதாக, தர்மம் இறைவனுடைய கோபத்தை அணைக்கிறது, இல்லாமலாக்கி விடுகிறது. தீய மரணம் ஏற்படுவதிலிருந்து தர்மம் செய்பவனை பாதுகாக்கின்றது. அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஸதகத லதுத்ஃபிஉ கதபர் ரப் வ தத்ஃபவு அன் மீதத்திஸ்ஸு. அக்ரஜஹு திர்மிதி ஃபி சுனனிஹ். நிச்சயமாக தர்மம் இறைவனுடைய கோபத்தை அணைத்துவிடும், மேலும் தீய மரணம் வருவதை விட்டும் தடுக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது மாத்திரமல்ல, அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை கூறுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், சனாயுல் மாரூஃப் தகி மசாரி அசு
வசதகத்து சிர் துத்ஃபி غضب الرب وصلة الرحم تزيد في العمر. قال الهيثمي رواه الطبراني في الكبير واسناده حسن. நல்ல செயல்கள் தீய மரணங்களை விட்டும் பாதுகாக்கும். இரகசியமாக தர்மம் செய்வது இறைவருடைய கோபத்தை அடைக்கும், இல்லாமலாக்கும். குடல்வாய் ஜனங்கள் உறவினர்களுடன் சேர்ந்து நடப்பது வாழ்நாளை அதிகரிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நாங்கள் அதிக அதிகமாக தர்மம் செய்வதன் மூலமாக இவ்வாறான பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்பதாவது, தர்மம் நாளை மறுமையில் ஈடற்றுமாக அமையும். இதுதான் ஒரு மனிதனுக்காக முக்கியமான பகுதி. தர்மம் செய்வதால் இந்த உலகத்தில் பல பாக்கியங்கள் கிடைக்கிறது. அவைகள் அனைத்தையும் விட முடிவே இல்லாத நீண்ட வாழ்நாளிலே, மறுமையுடைய வாழ்விலே அல்லாஹு தஆலா உயரிய பாக்கியங்களை இந்த ஈடற்றமாக தர்மம், அந்த தர்மம் செய்யக்கூடியவனுக்கு ஈடேற்றமாக அவன் நரக நெருப்பிலிருந்து அவனை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு வழியாக, ஒரு கேடயமாக ஆக்கி வைக்கின்றான். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரா அல் இன்சானிலே இவ்வாறு சொல்கிறான், وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا إِنَّمَا نُطْعِمُكُمْ لِوَجْهِ اللَّهِ لَا نُرِيدُ مِنكُمْ جَزَاءً وَلَا شُكُورًا إِنَّا نَخَافُ مِن رَّبِّنَا يَوْمًا عَبُوسًا قَمْطَرِيرًا فَوَقَاهُمُ اللَّهُ شَرَّ ذَلِكَ الْيَوْمِ وَلَقَاهُمْ نَضْرَةً وَسُرُورًا وَجَزَاهُم بِمَا صَبَرُوا جَنَّةً وَحَرِيرًا. மேலும் அல்லாஹ்வாகிய அவன் மீதுள்ள அன்பின் காரணமாக ஏழைக்கும் அனாதைக்கும் சிறைப்பட்டவருக்கும் அவர்கள் உணவளிப்பார்கள். உணவை உண்போரிடம் உங்களுக்கு நாம் உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வின் முகத்தை நாடியேதான். உங்களிடமிருந்து நாம் யாதொரு பிரதிபலனையோ அல்லது நீங்கள் நமக்கு நன்றி செலுத்துவதையோ நாங்கள் நாடவில்லை என்றும், அந்நாளில் அமளியினால் முகங்கள் மிக கடுகடுக்கக்கூடிய நெருக்கடியான ஒரு நாளை, நிச்சயமாக நாங்கள் எங்கள் இறைச்சகரிடமிருந்து பயப்படுகின்றோம் என்றும் கூறிக்கொண்டிருந்தனர். ஆகவே அல்லாஹ் அந்நாளின் தீங்கிலிருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு முகமலர்ச்சியையும் அவர்களின் இதயங்களில் மகிழ்வையும் கொடுத்தான் என்று அந்த இறைவசனங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன. எனவேதான் உக்பா இபின் ஆமிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டதாக பின்வரக்கூடிய ஹதீஸை சொல்கிறார்கள். குல்லு மரிஇன் ஃபி ظில்லி ஸதகத்திஹி ஹத்தா யுஃஸல பைனன் நாஸ் அவ் கால யுஹ்கம பைனன் நாஸ். ஒவ்வொரு மனிதனும் நாளை மறுமையிலே மனிதர்கள் மத்தியில் தீர்ப்பு செய்யும் வரை, செய்யப்படும் வரைக்கும் அவனுடைய நிழலிலே, அவனுடைய தர்மத்துடைய சதகாவுடைய நிழலில் நாளை மறுமையில் இருந்து கொண்டிருப்பான் என்று நபி அவர்கள் அந்த கூறிய ஹதீஸை கூறியிருக்கின்றார்கள். எனவே நாளை மறுமையில் எமது தர்மம் எமக்கு நிழலாக அமையும், ஈடற்றமாக அமையும் என்பதையும், மற்றொரு ஹதீஸிலே இத்தகுன்னார வலோ பிஷுக்கு தமரா, ஒரு ஈத்தம்பல துண்டை கொண்டாவது, கீற்றை கொண்டாவது நீங்கள் நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாகி இருக்கிறது. எனவே இந்த ஹதீஸையும் கவனத்தில் கொண்டு நாம் அல்லாஹு தாலா எமக்கு தந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே இரகசியமாகவும் பரகசியமாகவும் தாராளமாக செலவழிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக, எமது தர்மங்களை ஏற்றுக்கொள்வானாக, அதன் மூலமாக ஈருலக பாக்கியங்களையும் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹு தாவான் அலில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.